வெல்கம் பேக் டு தாஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு நெத்திலி 65 செய்ய போறோம் அது எப்படி செய்யிறது அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்க 1/2 கிலோ ஃபிஷ் நெத்திலி மீன் வாங்கி இருக்கறேன் இங்க பாருங்க எவ்வளவு பெரிய பெருசா இருக்குது மீன் இது நம்ம ஃபர்ஸ்ட் இது க்ளீன் பண்ணிடலாம் இது எப்படி க்ளீன் பண்றது பார்க்கலாம் இது வந்துட்டு ஏனா ஃபுல்லா முள்ளு இருக்கும் இது நம்ம அப்படியே நான் முள்ளோட எடுத்துட்டு போறேன் ஜஸ்ட் இப்படி ஓபன் பண்ணி முள்ளு ஃபுல்லா வந்துடுங்க ஜஸ்ட் இப்படி வெரில் அப்படி இது பண்ணீங்கனாக்கா இது அப்படியே தனியா வந்துடுங்க இதே நிறைய பேர் சாப்பிடுறதுல ஏனக்கா இந்த முள்ளு இருக்குதுன்னிட்டு இப்படி நீங்க முள்ளு எடுத்துட்டீங்கனாக்கா பாருங்க க்ளீனா வந்துடுச்சு இந்த முள்ளு நீங்க இப்படி இந்த எடுத்துட்டு கூட கொழும்பு கூட செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க இல்ல க்ளீனா இந்த முள்ள இல்லாம இல்ல தனியா எடுத்தாயிடுச்சு இங்க பாருங்க இது ஃபுல்லா முள்ள எல்லாம் வந்தாச்சு இப்படி எடுத்துட்டீங்கனாக்கா நீங்க குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம்ங்க அவங்களும் ஒண்ணு பிரச்சனை இல்ல சாப்பிடுறதுல பயம் இல்லாம சாப்பிடுவாங்க இங்க பாருங்க ஒடியாம ஒண்ணு கூட எல்லாம் ஃபுல்லா அப்படியே வந்துட்டு இருக்கு பாருங்க वन टेबल स्पून 65 मसाला वन टेबल स्पून चिल्ली पाउडर वन टेबल स्पून कॉर्न फ्लोर वन टी स्पून जिंजर गार्लिक पेस्ट हाफ टी स्पून पेपर हाफ टी स्पून टर्मरिक पाउडर राइस फ्लोर हाफ टी स्पून विनीगर हाफ टी स्पून साल्ट तेवे केते दे पोट कोंगो ऑयल वंदु फ्राई के इप्पो एप्पडी मिक्स पन्नलान पाकला वांगो पात्र नाम फिश ना ना वाश् पड़ी वचर तम कुछ पटको मंजपुड़ मेलग विनीगर जिंजर गार्लिक पेस्ट 65 मसाला चिल्ली पाउडर कॉर्न फ्लोर अरसी मावा राइस फ्लोर सॉल्ट वंदु उंगु तेवे केते दु आड़ पनिकुंगु मिक्स पड़े ना मिक्स पड़े और 30 मिनट ना सूप पड़ो फिश को ना अर पुड़ी अब साल ना पोड कुछ और 1 टी स्पून आयिल
பாருங்கோ நம்ம மசாலா எல்லாம் mix பண்ணிட்டு நான் fridgeல வெச்சிட்டு இருந்த half an hour ஆச்சு இப்போ இது நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம ஸ்டவ் பத்த வச்சி pan வெச்சிட்டோம் कुकिंग ऑयल पोट्टुकलाम एना डीप फ्राई नाडी कुछ ऑयल तेवपड़ुदु अदनाडी कुछ जास्तियावे ऑयल पोट्टुकलाम ओ ऑयल सूड आउटम अरुगो इंद फिश नल्ला सोक आयिट्टुरुक्कु ऑयल सूड आ स्लो फायर फ्राई पन्नुंगो इलाना का मेल वंदुत्तु सीक्रमा करिगिडो उल्ला अब कुक आवाद ना स्लोवा पन्नुंगो பாருங்க நல்ல ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் பாருங்க இன்னும் ஒடியில ஒண்ணு இல்ல பர் எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க நான் இந்த அப்பளம் வந்துட்டு இப்படி கட் பண்ணிட்டு வறுத்து வச்சிருக்கிறேன் ஏனக்கா அந்த நெத்துளி 65 க்கு சும்மா கார்னிஷ் பண்றதுக்காக இது இப்படி வறுத்து பாருங்க இந்த கார்னிஷ்க்காக கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஃப்ரை பண்ணி வெச்சிருக்கேன் அதே இதல போட்டுக்கலாம் அதோட இந்த அப்பளோ இப்படி கட் பண்ணிட்டு வறுத்து வெச்சிருக்கேன் அதே இதல போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கோ சூப்பரான நெத்துளி 65 ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கோ டேஸ்ட் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்கோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ ஸ்கிப் பண்ணாம நம்ம வீடியோ பாருங்கோ தேங்க் யூ